இந்த பைக் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் பைக்கு. பிகாஸ் இந்த பைக்கில் நான் அரௌண்ட் 300 கிலோமீட்டர் ஸ்பீட் பண்ணியிருக்கேன் ரேஸ் ட்ராக்கில். அண்டு நாட் ஓன்லி ஸ்ட்ரெயிட் லைன், தட் இஸ் கார்னர் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் ஆல்சோ. இதை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்ல போனால் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் வண்டியில். ரேஸ் பைக்கு தான் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். இது கவாசகி 10R 1000cc. இதோட மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரோட்டர் டிஸ்க்கு, ஃப்ரண்ட்டு டிஃப்ரெண்ட் ஓலன்ஸ் ஃபோக்கு, இதுமாதிரி டேம்பர்ஸ், எக்ஸாஸ்ட் நிறைய ஐட்டம் போட்டிருக்கோம். இப்போ நார்மலாக இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 horsepowerனால் நாங்கள் ஒரு 230 horsepower பண்ணியிருப்போம் அந்த வண்டியில். அந்தமாரி நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் அந்த வண்டியில். ஸ்லிக்ஸ் டயரு அந்தமாரி விஷயம்லாம் போட்டிருக்கோம். ரேஸ் ட்ராக்கில் ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக இந்தமாரி பைக் ஓட்டு ஸ்லிக்ஸ் டயர் தான் கண்டிப்பாக ஓட்டுவாங்க எல்லாருமே. இந்த வண்டி பிடிச்சி ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஏன்னா வந்து ஒரு நார்மல் 150 ஓட்டுறதுக்கு டிஃப்ரெண்ட், ஒரு 1000cc ஓட்டுறதுக்கு டிஃப்ரெண்ட். அதுக்கு நிறைய ட்ரைனிங் பண்ணியிருக்கேன் நான், அதுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கேன். ட்ரைனிங்னால் ப்ளஸ் யாரும் எனக்கு சொல்லிலாம் கொடுத்தது கிடையாது. பிகாஸ் நான் ஸ்டார்ட் பண்ண சொல்ல எனக்கு எதுவும் அகாடமி அந்தமாரி எதுவுமே இல்லை. நான் ஸ்டார்ட் பண்ண ரேசிங் ஸ்டார்ட் பண்ண சொல்ல நான் ஓனாக எல்லாமே கற்றுக்கிட்டேன், எப்படி ஓட்டணும், எப்படி ரேஸ் பண்ணணும் எல்லாமே. அதுமாரி இந்த பைக் ஓட்டுறதும் நானே கற்றுக்கிட்டேன், எப்படி ஓட்டணும் ஃபாஸ்ட்டாக, இந்த ட்ராக்ல எவ்வளோ டைமிங், ஃபாஸ்டஸ்ட் டைமிங் போடணும் எல்லாமே நானே தான் கற்றுக்கிட்டேன். இதுமாரி வந்து நிறைய விஷயம் இருக்குது இந்த வண்டியில். நிறைய கிராஷும் பண்ணியிருக்கேன் அந்த வண்டியில், நிறைய இடத்துல என்னை காப்பாற்றிருக்கு அந்தமாரி விஷயம் இருக்குது அந்த வண்டியில். மோஸ்ட்லி நான் எப்போல்லாம் அப்ராடு போகிறேனோ இந்த வண்டியில் நான் ட்ரைனிங் பண்ணிட்டு தான் அங்கே போய் ஓட்டு ஆரம்பிப்பேன். 1000cc மேக்ஸிமம் என்னால் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலனா கூட மேக்ஸிமம் எங்கள்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டை வச்சு அந்த பட்ஜெட்டில் எங்கள் ட்ரைனிங் கொஞ்சம் பண்ணிவிட்டு அங்கே போய் டைரெக்டாக ரேஸ் ஓட்டும், அதான் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா வாட்டியும். எப்போவுமே வந்து இந்த பைக் எனக்கு பிடிக்கும் ரொம்ப. அதுவும் இந்த வருஷம் வந்து நியூ கேஸ்டைல் பவர் ஒன் கலரில் வந்து லுக்கிங் வெரி குட். அகாடமி இல்லை ரேசிங் ஜாயின் பண்ணணுன்னா ஜஸ்ட் RACRன்னு இன்ஸ்டாகிராம்லேயும் இல்லை வெப்சைட்லேயும் நீங்கள் பார்க்கலாம் ஈஸியாக. நாங்கள் வந்து ரேசிங் அகாடமி ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாக்டாக 5 இயர்ஸ் ஆகுது. அரௌண்டு ஒரு 3000 பீப்புளை ட்ரெயின் பண்ணியிருக்கோம் நாங்கள் இதுவரையும். அதில் 3000 பீப்புள் வந்து ரோட்டில் ஓட்டுறவங்களும் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, ரேஸ் பண்ணுறவங்களும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ரேஸ் வந்து அதுலேருந்து நியூ கமர்ஸ் நிறைய பேர் ஒரு மினிமம் ஒரு 200-300 பீப்புள் ரேசிங்க்கும் பண்ணிகிட்ருக்காங்க, இது இப்பயும் பண்ணிகிட்ருக்காங்க. அதுமாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். மேபி அங்கே இன்ஸ்டாக்கு மெசேஜ் அனுப்பலாம், இல்லை மேபி யூ கன் ஈஸிலி யூ கன் காண்டாக்ட் இன் மேபி ஃபேஸ்புக் ஆல்சோ. அந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஏன் இது நான் சொல்கிற ஷேர் பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து நான் ரேசிங் பண்ண சொல்ல எனக்கு ரேசிங் அகாடமி அந்தமாரி எதுவுமே இங்கே இருந்தது கிடையாது. அதுதான் என்னோடய தாட். என் ஐ ஹாவ் ஒரு 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து என்னோடய யங்ஸ்டர்ஸ்க்கு என்னோடய ரேசிங் ஃபீல்டுக்கு வந்து கொடுக்கணும்னு எதிர்பார்த்தேன். அதனால தான் இந்த ரேசிங் அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் வந்து ரியலாக உங்களுக்கு ரேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஜாயின் அவர் அகாடமி. நாங்களும் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதில் ஃப்ளாப் ஸ்டோரி வியூவர்ஸ்க்கு வந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ளாப் ஸ்டோரியை. ஏன்னா அவங்க நிறைய யங்ஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய சாதித்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்க சொல்லி உங்களுக்கு தெரியும். ப்ளீஸ் சப்போர்ட்.